மின்சார கட்டணத்தை கடுமையாக உயர்த்திருக்கின்ற காரணத்தால் சாதாரண பொதுமக்கள் முதற்கொண்டு அனைத்து வியாபாரிகளும் பாதிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து நாங்கள் ஏற்கனவே இந்தியா கூட்டின் சார்பில் புதுச்சேரியிலும் அதே போல் காரைக்காலிலும் கண்டன பேரணி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றோம் என்பது மக்கள் அறிந்து கொண்டு அதற்கு பிறகு அரசாங்கம் பெயருக்கு ஒரு மானியம் என்ற அளவிலே சொல்லி அந்த மானியத்தால் எந்த பலனும் இல்லை என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஏனென்றால் அந்த மானியத்தான தொகையை அவர்கள் தந்துவிட்ட பிறகு வெளியில் கற்றுக்கொள்ள மாட்டார்களாம். என்றைக்காவது ஒரு அந்த மானியத் தொகையை அரசுக்கு மக்களுக்கு வழங்குகிற அரசுக்கு வழங்குகிற போது துறைக்கு வழங்குகிற போது அது கழித்து கொள்ளப்படும் என்றெல்லாம் சொல்லி ஒரு ஏமாற்று வேலை போல செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அது கூடாது என்பதை கண்டிக்கின்ற வகையிலும் உயர்த்தப்பட்ட இந்த மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதும் அல்லது தமிழ்நாட்டிலே இத்தனை யூனிட்டுகள் இருந்தால் அதற்கு மானியங்கள் இல்லாமல் இலவச கட்டணம் கொடுக்கின்றார்கள், இது போன்ற பல சலுகைகள் அங்கு வழங்கப்படுகிறது, அதே போல் இந்த மாநிலத்தில் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 18-ஆம் தேதி புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டின் சார்பில் பந்த் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று காலையிலே இந்தியா கூட்டினுடைய தலைவர்களும் இந்த காரைக்காலிலே சந்தித்து பேசி எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் புதுவையில் எடுத்த அந்த முடிவை ஒட்டி காரைக்காலிலும் வருகிற 18-ஆம் தேதி மாவட்டம் தழுவிய அதே போல் மாநிலம் தழுவிய பந்துக்கு துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறோம். இது முழுக்க முழுக்க பொதுமக்களுடைய தொடர்புடைய விஷயம் என்ற காரணத்தால் பொதுமக்கள் பூரண ஒத்துழைப்பு தர வேண்டும், அப்பொழுதுதான் அரசாங்கம் நம்மை திரும்பி பார்க்கும் என்று வேண்டுகோளை வைத்து பொதுமக்களும் வியாபார பெருங்குடி மக்களும் எங்களுடைய கூட்டணி கட்சி தோழர்களும் தொடர்ந்து எங்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.